ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோத்திஷ் பேசுகிறேன், ஸ்டெப்ஸ் ஒன் ப்ரொமோட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக வந்து சாண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மணல் வந்து ஆற்றுல கிடைக்கிற மணல் தான் வந்து கட்டிடத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, எம் சாண்டில் ஒரு புதிய விஷயம் வந்து கடந்த ஒரு ஒரு 4-5 வருடங்களாக வந்து, ஏன்னா ஆற்றுல வந்து மணல் அதிகமாக எடுக்கக்கூடாது, ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்தது, அதனால் மணல் அள்ளப்படுது, அதனால் என்விரான்மெண்டல் பேலன்ஸ் நடக்கலை அப்படின்றதுக்காக, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, மணல் அள்ளுறதை வந்து தடை போடுறாங்க ஆற்றுலேருந்து. ஸோ அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஒரு சில குவாரிஸை மட்டும் வந்து தமிழக அரசு வந்து ஓப்பன் பண்ணாங்க. பட் அது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தேவையான மொத்த சப்ளையுமே வந்து நம்மளால் அந்த சாண்டு ஃப்ரம் ஆற்று மணல்லேருந்து குவாரிலேருந்து வர்றது வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து எம் சாண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் எல்லா இடத்துலையுமே. இப்போ எங்களோட கட்டிடங்கள்லேயே வந்து நிறைய நாங்கள் வந்து அந்த புதுசாக வரும்போது எம் சாண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எம் சாண்ட் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா, ஒரு சில வேலைகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து எம் சாண்ட் வந்து காங்கிரீட்டு பிளாக் ஒர்க் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, பிளாஸ்டரிங் கூட இப்போது வருது ஆக்சுவலாக, ஃப்ளோரிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எம் சாண்டும் அந்த டைலோ ஒட்டல் அப்படின்ற வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டுறோம், ஆர் சாண்ட் அவைலபிள் இருந்தால் சாண்ட் வாங்கி எம் டைல்ஸை வந்து வால் வால் டைலோ ஃப்ளோர் டைலோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த 2-3-4 வருஷம்ல நிறைய வந்து இதுக்குள்ளேயே நிறைய பில்டர்களுக்குள்ளேயே கட்டுமானத்துறைகளுக்கு நிறைய ஆர்&டி நடந்திருக்கு பண்ணி, இதை எம்சாண்ட் யூசேஜை எப்படி வந்து குவாலிட்டியாகவும் ஆப்டிமமாக நம்ம வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எம் சாண்டுக்கும் குவாரி டஸ்ட்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட், ஜெல்லிலேருந்து வரக்கூடிய விஷயம்தான். ஸோ ஜெல்லியை ஒரு ஒரு தூள்களாக வர்றது தான் எம் சாண்டு, அதுலேருந்து பவுடராக வர்றது தான் வந்து குவாரி டஸ்ட்டு. நிறைய இடத்துல வந்து குவாரி டஸ்ட்டை எம் சாண்டுன்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ரேடிங் நடக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போகுது. அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த எம் சாண்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவோம், இந்த குவாரிகளுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் சிஸ்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ரீசண்டாக கூட வந்து இது வந்து பிடபிள்யூடியுடைய தலைமையில் வந்து நடந்தது. ஸோ அதில் எம் சாண்ட் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங், இது ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எடுத்து வந்தாங்க, அதில் நிறைய மியூச்சுவல் டிஸ்கஷன் நடந்து வந்து இப்போது ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குவாரி எம் சாண்ட் கம்பெனியும் வந்து லைசன்ஸ் வாங்கணும், அந்த லைசன்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து வேலிடிட்டி ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு எவ்ரி ஆஃபன் வந்து அந்த குவாரிஸ் வந்து போய் குவாலிட்டி செக் வந்து விசிட் பண்ணணும் செகண்டு. அதே மாதிரி லாரிகள் எந்த இந்த எம்சாண்டிங் வந்து உற்பத்தி ஆகிற ஃபேக்ட்ரியிலேருந்து சைட்டுக்கு போகுது பார்த்தீங்களா, இந்த லாரி வந்து எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்டை ஹோல்ட் பண்ணணும், வந்து எந்த கம்பெனி எந்த லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து காப்பி வந்து கையில் வச்சுட்டு இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது இது பண்ணலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, அபராதம் சொல்லிட்டு. எம் சாண்ட் லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து சேல் பண்ணுறாரு அப்படின்னா 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாரியில் மணல் எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா 25,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரியலே வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம அரசாங்கத்தை பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நாங்களாம் சி கம்பெனி, இப்போ ஸ்டெப்ஸ் ஒன் எங்கள்கிட்ட வந்து சைட்டில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருப்பாங்க. இல்லை நாங்களே நிறைய லோட் ஆஃப் எம் சாண்டை வந்து திருப்பி அமைச்சிருக்கோம், வந்து சைட்டுக்கு வந்திருக்கு, குவாலிட்டி சரியில்லை, ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு கலந்துருக்கோம், அதை திருப்பி ரிட்டர்ன் அமைச்சிருக்கோம். இல்லைனா அதை வந்து நாங்கள் ஃபில்லிங் டஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல ரிட்டர்ன் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பில்டர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து பார்க்க முடியுது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடு கட்டுறாங்களே, ஒரு ஒரு ஊர்லேயே தனியாக அவங்களே ஒரு லேபரோ கான்ட்ராக்டர் வச்சு வீடு கட்டுறாங்களே கிளைண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அவங்களுக்கு வாங்கும் போது, இனிமேல் எம் சாண்ட் வாங்கும் போது லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்க எம் சாண்ட் கம்பெனி வந்து வாங்குறாங்களான்றதை பார்க்கணும். இதில் அவங்க கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, அவங்க மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்களே ஆர்டர் பண்ணுறாங்களோ, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்களோட ப்ராப்பர் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியாக அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இது எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற மாதிரி இந்த எம் சாண்டும் ஒரு 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 ப்ராடக்டாக வந்து ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக வந்து மாறிட்டுருக்கு. நல்ல விஷயம், ஆனால் அதில் இருக்க ஒரு சிறிய டேஞ்சர், இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க சிமெண்ட் ஸ்டீல் கேட்டலைசேஷன், ஓகேங்களா, அந்த மாதிரி இவங்க எல்லாமே ஒன்று கூடி இதோடைய ப்ரைஸை
இவங்க தான் நிர்ணயிக்கிறது தான் ப்ரைஸுன்ற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இத்தனை நாள் வந்து மணல் வந்து அரசாங்கம் டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. ஓகேங்களா, மணல் குவாரி வந்து அரசாங்கம் விற்கிற இடத்து வாங்குவாங்க, டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட்டு தான் இருந்தது. இன்றைக்கி இது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக மாறுது, அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டிசைட் பண்ணுறது தான் ப்ரைஸு. ஓகேங்களா, நாளைக்கு இதுக்குள்ளேயும் ஒரு கேட்டலைசேஷன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பெருசாக பாதிக்கப்படும், அண்ட் பொதுமக்களையும் பெருசாக வந்து பாதிக்கப்படும். ஸோ இது வராமல் இருக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இனிமேல் கிளைண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இந்த எம்சாண்ட் வாங்கும் போது அவங்க சர்டிஃபை லைசன்ஸ் இருக்கா அப்படி அந்த லைசன்ஸ் காப்பியை வாங்குங்க. நாளைக்கு அது வாங்கி நம்ம எம்சாண்ட் குவாலிட்டி இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த எம்சாண்ட் கம்பெனி தான் லயபிள், அதுக்கு அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டுறீங்கன்னா எம்சாண்டுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட பில்டிங் குவாலிட்டி அது அஷூரன்ஸ் இருக்கும். நன்றி, வணக்கம், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Hey friends, subscribe to my YouTube channel and follow me on Facebook for regular updates.